அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மன துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற நேரத்தில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த பல வழிகளில் ஒரு வழியை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துவா சொல்லித்தரட்டுமான்னு கேட்டு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் அவர்களுக்கு கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியத்தையும், அல்லது மன நிம்மதி இல்லாமல் இருந்தால் அவருக்கு மன நிம்மதியையும் அல்லாஹ் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துவாவை ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை 40 தடவை ஓதுவாராக இருந்தால், இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவர் மௌத்தை அடைந்து விட்டால் இவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். அதில்லாமல் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார், இந்த துவாவை 40 தடவை ஓதுகின்றார், ஆனால் இவர் நோய் குணமாகி வருகின்றார், அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும். அன்பானவர்களே, கஷ்டத்தில் இருக்கின்றோம், பலர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றோம், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலர்கள் நோயில் இருக்கின்றார்கள், ஆனால் இந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தந்த அந்த அழகான துவா, நபி யூனுஸ் அலைஹி ஸலாம் அவர்கள் அந்த மீனினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அந்த துவாவை ஓதினார். அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் அவரை காப்பாற்றினான், அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுத்தான், அல்லாஹ் அவருக்கு நிம்மதியை கொடுத்தான். அதுதான் அந்த துஆ, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற துஆவை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மோதினார்கள். அதே துஆவை எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அன்பானவர்களே, நாங்கள் இந்த துஆவை ஓதுவோம். இந்த பல பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் இந்த துவாவை எங்களுக்கு தந்திருக்கின்றான். 40 தடவை ஒரு நாள் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ ஓதாமல் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் 40 தடவை, அல்லது தொழுவதற்கு பின் வீட்டில் தான் இருக்கின்றோம், ஒரு வேலைகளும் இல்லாமல் இருக்கின்றது, அந்த நேரத்தில் ஒவ்வொரு வக்துக்கு பின்பும் நாங்கள் 40 தடவை ஓதி வருவோம். வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மன நிம்மதியையும், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பூர்ணமான ஷிஃபாவையும் கொடுப்பானாக. வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.